அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு கலக்கல் கிச்சன். கலக்கல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ ECR ஒன் டே ட்ரிப் நாங்கள் போயிருந்தோம். அங்கே நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம், எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ஒரு 20 பேர் போனனால வேன் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது முட்டுக்காடு போட் கிளப். நாங்கள் வீக் டேஸில் போனனால அவ்வளோ க்ரௌட் இல்லை. நம்ம ஃபேமிலி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 2 சீட்டர்லேருந்து 8-10 சீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதாங்க ப்ரைஸ் சார்ட். நீங்கள் உங்கள் ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். எதோ ரோ போட் இல்லைனா மோட்டர் போட் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக் டேஸுன்றனால போட் ஓட்டுறவங்கள்ட்ட நீங்கள் பேசி காசு கொடுத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் சுற்றி காமிப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து நாங்கள் முட்டுக்காடு போட்டிங் முடித்தாச்சு, மகாபலிபுரம் போகிறோம். நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தனால ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ மகாபலிபுரம் போகிறதுக்கு முன்னாடி வழியில் நாங்கள் ஒரு பிளேஸில் நிறுத்தி சாப்பிட போகிறோம். ஸோ என்ன லஞ்ச் நாங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்தோன்னா, தேங்காய் பால் சாதம், தேங்காய் சோறுன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை, அப்புறம் சிக்கன் கிரேவி, தால்ச்சா, மட்டன் தால்ச்சா. ஸோ இதெல்லாமே எப்படி செய்கிறதுன்ற தனித்தனி ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது. நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்தது நாங்கள் மகாபலிபுரம் வந்துட்டோம். மகாபலிபுரமில் பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு போகிற வழியில் நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஷாப்பிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். வீக் டேயில் தான் வந்திருந்தோம், பட் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து மகாபலிபுரத்தில் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. கோவளம் பீச்சுக்கு போயிடலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது நாங்கள் கோவளம் பீச் போகிறோம். இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா தர்கா பக்கத்தில் இருக்குது. தர்காவுக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதையும் விசிட் பண்ணலாம். இந்த பீச் பாருங்கள் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆளுங்களே காணோம். ஸோ இங்கே வந்து நல்லா நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். காலையில் நீங்கள் இந்த கோவளம் பீச்சுக்கு வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து மீனெல்லாம் பிடிச்சி விற்பாங்க. ஸோ அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இங்கே நல்லா சீப்பாக கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப் அண்ட் ட்ரஃப்னு ஒரு கிளப் இருக்குது. ஸோ அவங்க வந்து வாட்டர் ஸ்கூட்டர் அண்டு இந்த சர்ஃபிங் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரமில் இருக்க ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்க்கலாம், மகாபலிபுரம் கோவில், அப்புறம் முட்டுக்காடு பக்கத்திலே க்ரொக்கடைல் பேங்க் இருக்குது, அண்டு தக்ஷின் சித்ரா இருக்குது. மகாபலிபுரம் லைட் ஹவுஸ் இது, பழைய லைட் ஹவுஸ். ஸோ இங்கே உள்ளே போக அலோவ் பண்ணுறாங்க. மேலேருந்து வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.